டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரி, அதில் எப்படி ஜாயின் பண்ணோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைப்படும், என்ன மாதிரி சேலரி வந்து அலாட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரி, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியா கீழே இது செயல்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு. ஸோ இதோட மெயின் விஷயம் என்னன்னா, புது டெக்னாலஜி அண்ட் புது எக்யூப்மெண்ட், புது ஏர்கிராஃப்ட்ஸை வந்து எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியன் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணும், இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் ஹோல் மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் டிஆர்டிஓ. ஸோ இதுக்கு தான் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1958 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனு. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இது டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். 52 லெபார்டரிஸ் வந்து செயல்படுறாங்க இந்த டிஆர்டிஓ கீழே. இந்த ஆர்கனைசேஷனில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, 25,000 டெக்னீஷியன்ஸும் 5,000 சயின்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி வந்து ஆஃப்டர் 10th நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஆஃப்டர் 12th அண்ட் ஆஃப்டர் டிகிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ ஆஃப்டர் 10th என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு MTS சொல்லிட்டு ஒரு இது டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருக்கலாம், இல்லைனா 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் போதும். சரி, இது வந்து 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு ஏஜ் குரூப் இருக்கணும். இதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஆர்டிஓட வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, DRDO.gov.in. அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்துக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. 12th முடிச்சது எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. அட்மின் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது Tier 2 எக்ஸாம். அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 12th முடிச்சதும் நீங்க வந்து டிஆர்டிஓக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். 25,000 சேலரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஷாப் அசிஸ்டன்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த 12th முடிச்சவங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு. சரி, இப்போ வந்து அடுத்ததான் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 4 போஸ்டிங்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னா, சயின்டிஸ்ட் பி, இது என்ன கேட்டகரி அப்படின்னா பிடெக் கிராஜுவேட்ஸ், பிஎஸ்சி அந்த மாதிரி கிராஜுவேட்ஸ், பிஇ கிராஜுவேட்ஸ், இல்லைனா எம்இ எம்டெக் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி ப்ரொசீஜர் என்னன்னா, என்ன போஸ்டிங் அப்படின்னா சயின்டிஸ்ட் பி, சயின்டிஸ்ட் சி, சயின்டிஸ்ட் டி, சயின்டிஸ்ட் இ, இந்த 4 போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஆள் எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து டிகிரி படிச்சிருக்கணும், பிடெக் டிகிரி இல்லை எம்டெக் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்கோர், வேலிட் கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இருக்கணும். கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹையஸ்ட் லெவலில் வந்து இருக்கணும். சரி, இப்போ அடுத்ததான் என்ன லெவலில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க, அதுவும் எம்இ எம்டெக் கிராஜுவேட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஐடி படித்தவங்கள டெக்னீஷியன்ஸ் ஏ அப்படின்ற குரூப்பில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கட்டாயமாக 28 இயர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 31 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. சரி, சயின்டிஸ்ட் டி அண்ட் இக்கு அப்ளை பண்ணோம்னா 45 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் சிக்கு வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 18 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரியா, இப்போ சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு எப்படி வந்து உள்ளே போகிறது, சயின்டிஸ்ட் என்ட்ரி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. சயின்டிஸ்ட் என்ட்ரி டெஸ்ட் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து பிடெக் டிகிரி இல்லைனா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கலாம். 18 to 27 இயர்ஸ் தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும். 3 hours எக்ஸாம் வைப்பாங்க, 500 மார்க்ஸுக்கு. ஆஃப்லைன் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் தான். சரி, வந்து இது வந்து நீங்கள் வந்து வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எவ்ரி அக்டோபர் மந்த்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு CEPTAM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமும் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா, நீங்க வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, பிடெக்ல வந்து இசிஇ படிச்சிருக்கலாம், IEEE எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், தனியா எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்கலாம், அப்ளை பண்ணலாம். டெலிமேட்டிக்ஸும் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கூட நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியா நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏவியானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ்,
சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பாலிமர் சயின்ஸு, மெட்டீரியல் சயின்ஸு, அதே மாதிரி மெட்டலாஜிக்கல், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெயினாக அப்ளை பண்ணலாம். ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டிஆர்டிஓக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில் அடுத்ததாக என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸில் எல்லா டைப் அப்ளைட் ஃபிசிக்ஸ், அதே மாதிரி அனலிட்டிக்கல் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், நீங்கள் என்ன ஃபிசிக்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேஜர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, என்ன வேணாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் எல்லா மேஜரும் அப்ளை பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸில் எல்லா மேஜரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மூணு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் வந்து இன்ஜினியரிங் டிகிரிக்கு என்ன மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா 80% மார்க் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். இது கண்டிஷன். பிளஸ் கேட் எழுதுறீங்க இல்லையா, பிளஸ் கேட் எக்ஸாம் வந்து கட்டாயமாக எழுதணும். கேட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த கேட் ஸ்கோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேயே டாப் ஸ்கோராக இருக்கணும். அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு 500 வரணும் நீங்கள் ரேங்க்ஸ். ஃபஸ்ட்டு 500-600 ரேங்க்ஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்டிஓக்குள்ளே பிளேஸ் ஆயிடலாம். சாரி, அடுத்ததாக இன்னொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அது மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா சைக்காலஜி. சைக்காலஜி படித்தவங்க கூட டிஆர்டிஓக்கு அப்ளை பண்ணலாம். சைக்காலஜியில் A to Z சைக்காலஜி, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஹெல்த் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, இல்லை வேறு என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க சைக்காலஜியில், A to Z நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் சைக்காலஜியில், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இயர்ஸாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபைனல் இயர் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிடெக், எம்எஸ்சி அந்த டிகிரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபைனல் இயர் கிராஜுவேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வச்சு அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சில டிகிரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல டிஆர்டிஓ JRF வேகன்சின்னு ஒன்று வச்சிருக்காங்க. JRFனா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வேகன்சி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கணும். அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, வெறும் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் டிகிரி வந்து நீங்கள் வந்து படிக்கிறதா வச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 25,000 சேலரியும் உங்களோட ஹவுசிங் ரெசிடென்ஸ் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக நீங்கள் ஹவுஸ் ரெண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து உள்ள எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களோட அந்த பிஜி டிகிரியில எல்லாம் வந்து ரேங்க்ஸ் வந்து நல்லா இருக்கணும். டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் டிப்ளமோ, டிப்ளமோ படித்தவங்களுக்காக இந்த போஸ்டிங் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்தவங்க என்ன டிப்ளமோ, மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, என்ன டிப்ளமோ வந்தாலும் ஓகே தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் இது அப்ரண்டைஸ் ஜாப் அப்படின்னு என்னன்னா, மல்டி டாஸ்கிங் ஜாப்ஸ் கூட இருக்கும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆனால் சேலரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சேலரி மட்டும் கிடையாது, பர்க்ஸ் பயங்கரமாக இருக்கும். பர்க்ஸ்னா என்னன்னா, எல்லா ஃபுட் எல்லாம் ஃப்ரீயே, உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த டிஆர்டிஓ வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்னு சொல்லலாம் இந்தியாலேயே. அதனால வந்து அது இருக்கும். ஸோ போஸ்டிங் எங்கெங்க போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போடுவாங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் சென்டர்னு ஒன்று வந்து இருக்கு. அவங்க தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, டிஆர்டிஓட வெப்சைட்ல இருக்கும், DRDO.gov.in அதில் வந்து இருக்கும். சரி, அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ரெக்ரூட்மெண்ட் டேப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணும், உங்கள் பேர், ஃபோன் நம்பரு, ஊரெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆச்சுன்னா அதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அவங்க என்னென்னலாம் இமேஜஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்களோ ஸ்கேன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அனுப்பணும். ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பினதுக்கப்புறம் 100 rupees ஃபீஸ் கட்டணும், அப்ளிகேஷன் ஃபீஸு. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், வேறு ஒன்றுமே கிடையாது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த ஃபீஸும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ ஈவன் வந்து JRF சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நெட்டில் வந்து டாப் 6% நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள்.
அடுத்ததான் வந்து சேலரி. சேலரி வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பி கேட்டகரியில இருந்து ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு வந்து 5600 பிளஸ் பர்க்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்க்ஸ் எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஏ டு செட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி ஹவுசிங் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ், டிஏ, டிஏ, ஏ டு செட் எல்லாமே தருவாங்க. அதே மாதிரி எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து போனஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு அடிஷனல் போனஸ் அடிஷனல் பெனிஃபிட் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. சயின்டிஸ்ட் பி கேட்டகரிக்கு 5600 பிளஸ் பர்க்ஸ். சி கேட்டகரிக்கு 67700 பிளஸ் பர்க்ஸ். டி கேட்டகரி சயின்டிஸ்ட் டி கேட்டகரிக்கு வந்தீங்க அப்படின்னா 78800 பிளஸ் பர்க்ஸ். இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க எம்டெக் டிகிரி படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நீங்க போயிடலாம். அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஹெச்னு ஒன்று இருக்கு, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் லெவல். அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்டுக்கு 182,200 பிளஸ் ஃபுல் பர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டிஸ்டிங்யூஸ்ட் சயின்டிஸ்ட்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு வந்து 2,05,400 பிளஸ் பர்க்ஸ். சரியா, இது எல்லாமே கிடைச்சிரும். அடுத்ததா செக்ரட்டரி லெவல், அடுத்ததா வந்து சேர்மன் லெவல். இதெல்லாம் வந்து சேலரி பயங்கர ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் டிஃபர் ஆகும், நாலேஜ் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு டேலண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா டிஆர்டிஓல பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க பண்ணிடலாம், நீங்க வந்து போயிடலாம். ஸோ டிஆர்டிஓ வந்து காலேஜஸ்ல எல்லாம் வருவாங்களா, டாப் ஐடி காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. சாரி, ஐஐடிக்கு அந்த மாதிரி மட்டும், மற்ற இடத்துல எல்லாம் இல்லை. அண்ட் என்ஐடியில நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கு டிஆர்டிஓல, ஏன்னா அது நேஷனல் இன்ஸ்டியூட் இல்லையா, டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட். அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேரடி இதில் வந்து இருக்கிறனால வந்து அதுவும் ஐஐடி என்ஐடி. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.